அதாவதுங்க ரேஷன் கடையில் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து 4வது வருடத்தில் இருக்குது, சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறதில்ல. அரிசி கொடுத்தா எண்ணெய் இருக்காது, எண்ணெய் கொடுத்தா சர்க்கரை இருக்காது. இது மாதிரி வந்து தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக ரொம்ப மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் 2,21,00,000 குடும்ப அட்டைகள் கொடுத்துருக்காங்க, அட்டைதாரர்கள் இருக்காங்க. அதில் 1,18,00,000 பேருக்கு அரிசி, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 கிலோ பாமாயில் கொடுக்குற வழக்கம். இது யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு 2 மாதமாக இது கொடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறை அமைச்சர் டெண்டர் விட்டு, டெண்டர்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், டெண்டர் விட்டுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டெண்டரை வந்து அப்ரூவ் பண்ணலை, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலை. அதனால் பருப்பு சப்ளை சுத்தமாக நின்றுருக்கு, பாமாயில் சப்ளையும் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட 1,18,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20,000 டன்னு வாங்கணும் மாதத்திற்கு. அதே போல் பாமாயில் 1,18,000 லிட்டர் வாங்கணும், 1,18,000 லிட்டர் வாங்கணும், அதையும் அவங்க வாங்கலை. இது மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம், மக்களுக்கு போய் சேர வேண்டியதை முறையாக கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கறதே இல்லை, எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. இப்போ சமீபத்தில் சட்டசபையில் குறிப்பாக அந்த துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்போ தான் டெண்டர் போட்டிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு முக்கியமாக கவனிக்கணும், தேர்தல் நடைமுறை வந்துட்டு அதனால் நாங்கள் வாங்கிறது தள்ளி போயிட்டுங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பார்லிமெண்ட் தேர்தல், மக்களவை தேர்தல் எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு, அப்போ மக்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தெரியாதா உங்களுக்கு, அப்புறம் எதுக்கு நீங்கள் அமைச்சராக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் முன்கூட்டியே டெண்டரை போட்டு வாங்க வேண்டியது தானே. இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்கிற விஷயமா, அது இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, 1,18,00,000 குடும்பம் பாதிக்குது. இதையெல்லாம் கேட்குறதுக்கு சரியான ஆள் அங்கே இல்லை சட்டசபையில். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு முடிவு கட்டணுங்கிறது தான் என்னோடய வேலையாக நான் எடுத்திருக்கேன் மக்கள் சார்பில், அதோட தொடக்கம்தான் என்னுடைய பயணமே.